ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கைல் சிலினி கேப்ஸ் எப்படி போதே நடக்கும் பார்ப்போம். இன்றைக்கி கேப்ஸில் என்ன கேட்டாங்கன்னா, மூர்த்தியும் தினமும் கந்து வட்டிக்காரனை போய் பார்க்க போகிறாங்க. அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த வட்டை வட்டி கொடுக்க கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். இதை கேட்டு நான் அடி எடுக்கும் அங்கே இருக்கும் பெரிய பிரச்சனை வருது. இங்கே வார், நீ வட்டியை கரெக்டாக கொடுக்கலன்னா வீடு பூந்து ஒரு பொண்டாட்டி தூக்குவேன் அப்படிங்கிறான். இதை கேட்டால் மூர்த்திக்கு செம்ம வேலை வருது. ஏன்னா சொல்லுன்னு சொல்லி பெரிய கைகளப்பாக ஆகுது. இப்போ அங்கே இருக்கவன் சொல்கிறான், அவன் சொன்னது என்னடா தப்பு, நீ கரெக்டாக வட்டி கொடுக்கலன்னா அவன் சொன்னது தான் செய்வா அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னு மூர்த்தி வந்து என்ன செய்யணும் தெரியாமல் அவர் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பிரபுவோட அம்மாவுக்கு வந்து திடீர் விட முடியாமல் போது ஹாஸ்பிட்டல் செத்துருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து பிளட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கு, உடனே பிளட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கையில் கொஞ்சம் கூட கூசாமல் நான் பிளட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். இதை கேட்டனா பிரபுவோட அப்பா சொல்கிறாரு, ஏமா என் மகன் வந்து உன் தங்கச்சிட்ட ரொம்ப தப்பாக நடந்திருக்கேன், ஆனால் நீ அதை எதையுமே மனசில் வைக்காமல் உடனே பிளட்டு தரேன்னு சொன்னேன், இல்லைமா நீ நல்லாயிருப்ப அப்படிங்கிறான். பக்கத்தில் எல்லி தான் நிற்கிறாரு. எல்லியில் வந்து அவர் சொல்கிறத கேட்டு எப்படி சந்தோஷப்படுறாரு. சிவசங்கர் வந்து எம்ப செம்ம கோபத்தில் இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு பிரபுவோட பேரண்ட்ஸுக்கு கட்டாயமாக தெரிய வேணும், ஆனந்தி தான் பிரபுவை தள்ளிவிட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அவள் வேணும்னு செய்யலாம், அவள் தப்பிக்கிறக்காக ட்ரை பண்ணியிருக்கா, அந்நேரம் இப்படி அடிபட்டு சேர்ந்து போயிருக்கான்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் பிரபு காணம் போன கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க இதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கையில் நான் நினைக்காம நீங்கள் சேம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.